வெல்கம் பேக் கேமிங் வித் கிவி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான 5 ட்ரிக்ஸ் தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரேங்க் சீசன் மாறினதுனால ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 5 ட்ரிக்ஸ் சொல்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஹீரோயிக் அப்படி இல்லாட்டி கிராண்ட் மாஸ்டர் தொடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம கேமிங் வித் கேவிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ப்ரோவில் என்னென்ன வார்த்தைகள்லாம் சில இது வருமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு ஆட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹீரோயிக் தோறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்காக சொல்லிடலாம் இதுதான். ஸோ ரேங்க் புஷ் ஸ்குவாடில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாடணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற கன் ஸ்கின்ஸ் இருக்கணும். ஸோ கன் இருந்தால் கூட போகிறோம், கன் ஸ்கின்ஸ் தேவையே இல்லை. ஏன்னா ஏகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகேக்கு ஸ்கின்னு வச்சுருக்கதோட ஸ்கின் வச்சுலாமல் அடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர் அடிக்கும். அதான் சொல்கிறேன், சில கன்னுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வச்சுலாட்டியும் சூப்பராக அடிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஃபஸ்ட்டு வரும், அண்டு M4A1 MP40 இப்படிலாம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்குவாடில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஷார்ட் ரேஞ்சு, ஒருத்தர் லாங் ரேஞ்சு, ஒருத்தர் மீடியம், இது மாதிரி நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் யார் யார் சூப்பராக எந்தெந்த இதில் அடிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ஆடினீங்கன்னா கன்ஃபார்மாக அடிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே ஆட வராமல் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஜெட்டியை ஊற்றி விட்ருவோம், பார்த்துக்கோங்க. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக ஆடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன் கம்பேரிஷன், அதான் வந்துட்டுனா எந்த கன்று சரியாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் இப்போதைக்கு காமிச்சிருக்கேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகே கூட MP40 எடுத்தாக்கா அது உண்மையிலே சொல்கிறாங்க. ஸோ ஏகே கூட MP40 எடுத்தாக்கா உண்மையிலேயே அது நாசமாக தான் போகும், ஒழுங்காகவே ஆட வராது. உண்மையிலே சொல்கிறேன், ஏகே கூட MP40 எடுத்தாக்கா உண்மையிலேயே ஒர்க்கே ஆகாது ஒழுங்காக. பட் இதே ஏகே கூட M1040 எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே சூப்பராக அடிங்க கைஸ், உண்மையிலே சொல்கிறேன். ஸோ இதுக்கு தான் தான் நான் சொல்கிறது, கன் கம்பேரிஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ இதை மட்டும் யாரும் மறக்காமல் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஸ்கேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேருக்கு நீங்கள் MP40 எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா M4A1 எடுக்கிறீங்களா, நீங்கள் ஒன்று அந்த M1 அந்த நது தோகோலிவாலா அதை எடுங்க, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா UMP எடுங்க. ஸோ இதெல்லாம் தான் பெஸ்ட்டு இது ஸ்கேருக்கு. ஸோ நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறச்சே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹைட் ப்ளஸ் யூஸ் பண்ணுறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மட்டும் பர்ஃபெக்டாக ஒரு ஹைட் ப்ளஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ப்ளேஸ்னால் உங்கள் மூஞ்சி எதுவுமே வெளியே தெரியாது அளவுக்கு மறைச்சிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ப்ளேஸ். ஸோ இதே நீங்கள் மண்டையை வெளியே காமிச்சிருந்தீங்கன்னா மண்டையிலே அடிச்சு போக போகன்னு உங்கள் மண்டையில அடிச்சு உங்கள் ஜெடி கைட்டு விட்ருவோம், பார்த்துக்கோங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ப்ளேஸஸை சூப்பராக ஒர்க் பண்ணுங்கள், அதுவும் தேவையில்லாத டயத்தில் யூஸ் பண்ணாதீங்க, இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேப் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று காட்ட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்காக. ஸோ ஹிடன் பிளேசஸை எல்லோரும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு சர்வை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன இடம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிமாசக்தி ஸ்ட்ரீப்பில் மேலே இறங்கி சர்வை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படிலாம் பண்ணுறது தப்பே கிடையாது. அப்படி இல்லாட்டி மார்ஸ் எலக்ட்ரிக்ஸ் மேலே இறங்கிக்கோங்க, அதுவும் ஒரு நல்ல பிளேஸ் தான். ஓகே, மேப் ஸ்கோருக்கு நம்ம போயிடலாம். ஸோ நல்ல இது இப்போ கொடுத்துருவானுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன் வாங்க. ஓகே, மேப் ஸ்கோர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது கைஸ். ஸோ நீங்கள் மேப்பை எவ்வளோ தூரத்துக்கு சுற்றுன்னு சுற்றுறீங்களோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் ஸ்கோருன்றது அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் மாறச்சே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஸ்கோர்னு ஒன்று கொடுத்தது இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு சர்வை பண்ணுறவங்களாம் அதிகமாக இருக்காங்க. ஸோ சர்வை பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, சர்வை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, திடீர்னு வந்தாக்கா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அதாவது வந்ததுன்னா ஸ்கோர் வந்து ஏறாது அவ்வளோ சீக்கிரம். இதே நீங்கள் சர்வை பண்ணாலும் மேப் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏறும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் தான் சர்வை பண்ணுறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி. ஏன்னா மேப் ஸ்கோருன்னு இப்போ புதுசாக விட்ருக்காங்க, பட் இருக்கிறதுல சூப்பரான விஷயம் தான் அவங்க செஞ்சுருக்காங்க கரீனா. ஸோ அவங்க இந்த ரேங்க் சீசன் மாற்றினதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்கன்னா அது இந்த மேப் ஸ்கோர் தான், வேறு எதுவுமே இது வரைக்கும் அதில் செய்யலை. இருக்கிறதுல ஒரு மட்டமான ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருக்கானுங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா
ரேங்க்டு மேட்ச்சில் ப்ரிக்ரெட்ரியும் ரேங்க்டு மேட்ச்லையும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சில் கலகாரி விட்டுருக்காங்க. ஸோ அதை எப்படி பிறகு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, அந்த ரேங்க்டுக்கு சீசன் ரேங்க்ல உங்களுடைய ரேங்க் காட்டுறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரேண்டம் மேப்பை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்னென்ன மேப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ரெண்டே மேப்பு, ஒன்று பெருமுடா அண்டு கலகாரி, இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ஒரு மட்டமான ஒரு விஷயம்னா இதுதான். ஸோ உங்களுக்கு க்ளூ ஆல் டாக்டிக்ஸ் வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ க்ளூ ஆல் டாக்டிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக எடுத்து போட பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்தான். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி, க்ளூ ஆல் டாக்டிக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை நான் உங்களுக்கு விலாவாரியாக சொல்கிறேன், எல்லோரும் வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம அந்த க்ளூவால் டாக்டிக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், க்ளூவால் டாக்டிக்ஸ். ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்சும் போனீங்கன்னா, சப்போஸ் ஒரு ஒன்று இல்லாட்டி ரெண்டு க்ளூவாலாவது கையில் எடுத்து வச்சுக்கோ பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ளூவால் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பேற்பட்ட இனிமையாக இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு க்ளூ ஆல் டாக்டிக்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளூவால் இருக்கு, ஒரு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்து அடிக்கிறான், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு முன்னாடி க்ளூவால் போடுவீங்க. இதே பின்னாலேருந்து அடிச்சாக்க என்ன பண்ண முடியும், அவ்வளோ சீக்கிரம் திரும்பி போட முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூவால் டாக்டிக்ஸ்ன்றது ஒன்று வேணும். ஸோ அந்த க்ளூவால் டாக்டிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வேணும்னா நான் இன்றைக்கி சாயந்தரம் அப்படி இல்லாடி நாளைக்கு காலையில் கூட எடுத்து போடுறேன். க்ளூவால் டாக்டிக்ஸ் ரொம்பவே முக்கியங்க. ஸோ அதை மட்டும் மறக்காமல் எல்லோரும் பண்ணுங்கள். ஸோ பரவாயில்ல, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்க்கு போயிடலாம், ஏன்னா ரொம்பவே முக்கியமானது கேரக்டர்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, கேரக்டர்ஸில் என்னென்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்களே. ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு சொல்லுவேன், என்கிட்டே ஒம்பது டைமண்ட் தான் இருக்குது, ஏன்னா அந்த ஆர்டிக் ப்ளூ பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பின் பண்ண போயிடுச்சு. ஸோ அதில் ஒரே ஒரு பேக் பேக் தான் கிடச்சிது. ஓகே, நீங்கள் டைமண்ட்லாம் செலவு பண்ணி எல்லா கேரக்டரும் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நான் சொல்கிற கேரக்டர் யூஸ் பண்ணால் கன்ஃபார்ம் போயா தான். என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் அலோ கேரக்டர் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாலுமே பெஸ்ட்டு கேரக்டர்னால் அலோக். ஸோ அலோ கேரக்டர் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். ஸோ அலோ கேரக்டர் என்ன பவர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஓகே, அலோ கேரக்டருக்கு எந்த ஸ்கில்ல நீங்கள் போடலாம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஸ்லாட்டில் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் தான். என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ஒரு பேர் வருமே, அந்த பூனைக்கண்ணு மூஞ்ச ஜோட்டா கேரக்டர். ஸோ இவனுடைய பவர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷார்ட் கன்னு அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன்ஸு, ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றத்தை வச்சு எனிமீஸை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ஹெச்பி இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடும் உங்களுடைய ஹெச்பிக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பவரான கேரக்டர் தான் ஜோட்டா. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட டைமண்ட் வச்சு வாங்குற கேரக்டர்லாம் இல்லை, நான் கோல்டு மட்டும்தான் வச்சு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுலே சூப்பரான கேரக்டர்னா மியூகில் கேரக்டர். ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா மியூகில் கேரக்டர் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மியூகில் கேரக்டருக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு கில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60 இபி ஏறும். ஸோ நல்ல கேரக்டர் தான். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அலாகுக்கே நீங்கள் மியூகிலையும் ஜோட்டாவும் போட்டிங்கன்னா இன்னும் பவராக இருக்கும். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் மியூகிலையும் ஜோட்டாவையும் அலாகுக்கு போடுங்க, ரொம்பவே பவர் ஆகும். ஸோ மியூகிலுக்கு என்ன கேரக்டருடைய ஸ்கில்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டாக்கா கிளா கேரக்டர், கிளாவோடைய இதை போடலாம். எதனால்னா ஃபிஸ்டில் சூப்பரான பிளேயர், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளா கேரக்டர், அப்படி இல்லாட்டி மோக்கோ கேரக்டர் போடலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசப்க்கு மோக்கோ கேரக்டர் தான் போட்டிருக்கேன். ஸோ மோக்கோக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 செகண்டுக்கு உங்கள் எனிமி எங்கன்னா போயிட்டு ஹைட் எடுத்தால் கூட எங்கே இருக்கான்றது காட்டும். ஸோ ஓகே கே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கேமிங் வித் கேவிஎஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இல்லாட்டி உல்ஃப்ரங் கேரக்டரோட நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது அந்த கேரக்டர். ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ பார்த்தானே இருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி சந்திரன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவிஎஸ். ஸோ இந்த க்ளூவால் டாக்டிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை,
என்னமோ சொல்லணும்னு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்தாலும் நன்றி. எல்லாரும் வீட்டில் சேஃபாருங்க. பாய் 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 எல்லோரும் மக்கள். பாய் 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 எல்லோரும்.